அவர்கள் யாரெல்லாம் முஹாஜிர்களோ ஒரு பக்கம் வாங்க, அன்சாரிகள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஒரு பக்கம் வாங்க அப்படின்னாங்க. எல்லாரும் தனியா பிரிஞ்சாச்சு. ஆனா நடுவுல சில பேர் மட்டும் நிக்கிறாங்க. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லானவர்கள் மாதிரி சில ஆட்க வெளியூர்ல இருந்து வந்தவங்க மட்டும் நிக்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பாக்குறாங்க. அப்போ முஹாஜிர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சல்மானுல் ஃபாரிசி எங்களை சார்ந்தவர். எப்படி ஒற்றுமையை பாருங்க. சல்மானுல் ஃபாரிசி எங்களை சார்ந்தவர், ஏன் தெரியுமா? அவர் வெளியூர்ல இருந்து, நாங்க எப்படி இந்த ஊருக்கு நாங்க முஹாஜிர்களா வந்தவோ அதே போல இவரும் வெளியூர்ல இருந்து வந்தவர் தான், அதனால முஹாஜிர் தான். அதனால எங்களுடைய அந்த குழுவுல நீங்க இவரை சேர்த்து விடுங்க அப்படின்னு போட்டி போட்டாங்க. அரபுகள்கிட்ட இந்த பழக்கம் இருக்கிறது பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்ல. நம்ம ஊரை வச்சு நினைச்சு பார்க்க கூடாது. அரபுகள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தன் இனம் தான் பேசக்கூடிய ஒரு ஆற்றலுக்குரியவர்கள். அரபு அல்லாதவர்கள் எல்லாம் ஊமைகள் என்று சொல்லக்கூடியவர்கள். அரபு அல்லாதவர்கள் எல்லாம் ஊமைகள். உலகத்துல ரெண்டு கூறா பிரிக்கிறாங்க அரபுகள். ஒன்னு அரபு இனம், இன்னொன்று அஜமி இனம். அரபு அல்லாதவர்கள் எல்லாம் ஊமைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அரபுகள் அல்லாதவர்களை மனுஷனாவே நினைக்கிறது இல்லை அவங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்கள் என்று தங்களை நினைத்துக் கொள்ளக்கூடிய அந்த மக்கள், தங்களுடைய ஊரை சாராத, தங்களுடைய குடும்பம் சாராத, தங்களுடைய மொழி சாராத, தங்கள் இனம் சாராத ஒரு மனிதரை எங்க இனத்தை சார்ந்தவர் என்று போட்டி போடுகிறார்கள். அன்சாரிகள் சொன்னாங்க, என்ன உங்க ஊர்ல இருந்த முஹாஜிர் ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க அவங்க, சல்மானுல் ஃபாரிசி வெளியூர்ல இருந்து இஸ்லாத்தை தேடி வந்து மதினாவுலயே குடியிருந்து இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றாங்க. மதினாவில் இருக்கக்கூடிய நிலையில் தான் இஸ்லாம் அவர்களுக்கு வந்துச்சு. அதனால முஹாஜிர் அல்ல, அவங்க இந்த உள்ளூர் காரங்க தான். அதனால அன்சாரிகள் கூட்டத்தில் அவங்களை சேர்த்து விடுங்க அப்படின்னு நபிசல்லாசம் அவர்களிடத்துல சொன்னாங்க. போட்டி பாருங்க, ரெண்டு பேருமே தங்களை உயர்வாக நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் வெளியூரில் இருந்து வந்து இது நம்ம நினைப்போம், இவங்களுக்கு ஆள் பத்தாம இருக்கும் குழி தோன்றதுக்கு, ஒரு ஆளை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. நம்ம நினைக்கிறதும் அப்படித்தான். ஆனா அவர்கள் அப்படி அல்ல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் இணைக்காதவர்கள் தான் அவர்கள். அப்படிப்பட்ட இனத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இன்னொரு மனிதரை எங்களை சார்ந்தவர் என்று போட்டி போடுகிறார்கள் என்றால், இந்த இணைப்பை ஏற்படுத்தியது தெரியுமா? ஈமான் என்ற இணைப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு பேரும் இப்படி போட்டி போடுறத பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுவுல வந்தாங்க. சொன்னாங்க, சல்மானு மின்னி வான மின்ஹு. சல்மான் என்னை சார்ந்தவர், என் குடும்பத்தை சார்ந்தவர், நான் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர். சல்மானுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. யாரும் இல்லாதனால நீங்க போட்டி போட்டுக்கிட்டு தேடுறீங்க, நீங்க போட்டி போட்டு தேடுறீங்க. அவருக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. சல்மான் என் குடும்பத்தில் ஒருவர், அதனால அவர் என்னை சார்ந்தவர் தான், அவரை யாரும் விட்டு கொடுக்க முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நபி அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இணைக்கிறார்கள் என்றால், இத்தகைய ஒற்றுமை உணர்வை உருவாக்கியதுதான் நபி அவர்களுடைய அற்புதமான சேவை. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யா ஐயுஹல்லதீனா, யா ஐயுஹன்னாஸ், லா தத்தமன்னு லிகா அல் அது. எதிரிகளை சந்திக்கணும்னு ஆசைப்படாதீங்க. உங்கள்ட்ட வீரம் இருக்கு என்பதற்காக வேண்டி எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். வஸ்அலுல்லாஹ் அல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல விதமா இருக்கணும்னு நீங்க நினைங்க. அல்லாஹ்ட்ட கேளுங்க. ஃபைதா லக்கீத்துமூஹும் ஃபஸ்பிரு. அப்படி எதிரிகளை நீங்க சந்திச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க பொறுமையா இருங்க. பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களை நோக்கி சொன்னார்கள், தோழர்களே, எதிரிகளை நீங்கள் சந்தித்து விட்டால் இந்த துஆவை கேளுங்க. இன்னைக்கு நமக்கு எதிரி இல்லை நினைக்க கூடாது. இஸ்லாமிய சமுதாயத்தையே குளிதோண்டு புதைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எத்தனையோ எதிரிகள் நமக்கு மத்தியில் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவிடத்திலே நாம் ஒவ்வொருவரும் துஆ கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட துஆயை தெரியுமா? அல்லாஹும்ம முன்ஸில் அல் கிதாப் வ முஜ்ரிய ஸஹாப் வ ஹாஸிம அல் அஹ்சாப் இஹ்ஸிமும் வன்சுர்னா அலைஹிம். யா அல்லாஹ், வேதத்தை இறக்கியவனே, மேகத்தை ஓட்டக்கூடியவனே, படைகளை நிர்மூலமாக்கக்கூடியவனே, இவர்களை நிர்மூலமாக்கிவிடு, இவர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய் என்ற துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படை வீரர்களை நிறுத்தி வைத்து கேட்பார்கள் என்று ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானத்தோடு வாழ்வதற்கு எவ்வளவு அற்புதமான ஒரு வழிவகைகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், நாம இன்னைக்கு நினைக்கிறோம் நம்மளே சேர்றதில்லை, அடுத்தவன் யாராவது சேர்ந்து இருந்தாலே நமக்கு பிடிக்கிறதும் இல்லை, இவனை எப்படியாவது பிரிச்சு விட்டுறணுமே, எப்ப பார்த்தாலும் ஒட்டி உறவாடுறானுங்க, எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இவன் ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கிறானு, ஏதாவது செஞ்சு பிரிச்சு விட்டுறணும். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மோசமான பழக்கம், ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறது சில பேருக்கு பிடிக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒற்றுமையை குலைப்பதற்கு நினைக்கக்கூடிய மனிதர்கள் நம் சமுதாயத்தில் இருப்பார்களே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஹதீஸை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா உஹ்பிருக்கும் பி அஃலி மின் தரஜத்தி சியாமி வஸ்ஸலாத்தி வஸ்ஸதகா.
நோன்பு, தொழுகை, சதக்கா போன்ற அனைத்து காரியங்களையும் செய்வதை விட அந்தஸ்தால் மிக உயர்ந்த ஒரு வணக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். நோன்பு, தொழுகை, சதக்கா இதெல்லாம் எவ்வளவு பெரிய உயர்ந்த வணக்கம். இந்த வணக்கத்தை எல்லாம் விட சிறந்த ஒரு வணக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா? தோழர்கள் கேட்டார்கள், பலா யா ரசூலல்லாஹ், நாங்கள் அப்படிப்பட்ட நல்ல அமலதான தேடுறோம், சொல்லித்தவங்க யார ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாஹு தாத்தில் பைன், பிரிந்து போன இரண்டு பேரை இணைத்து வையுங்கள், பிரிந்து போன இரண்டு பேரை சமாதானம் செய்து இணைத்து வையுங்கள். ஃபைன்ன ஃபசாத தாத்தில் பைன், ரெண்டு பேரை பிரிச்சு விடுறது இருக்குதே, அது ஹியல் ஹாலிகா, அது மொட்டையடிப்பதாகும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். முட்டையடிக்கக்கூடிய கத்திக்கு சமமாகும். அந்த கத்தி தலைமுடியை சிரைப்பதை பற்றி நான் சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உங்களுடைய நன்மைகளை சிரைத்து விடும், உங்களுடைய நன்மைகளை சிரைத்து இல்லாமல் ஆக்கிவிடும். நீங்கள் அடுத்தவர்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டாக்கி பிரிச்சு விடணும்னு நினைச்சீங்க, உங்களுடைய நன்மை எல்லாம் அழிஞ்சு போயிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கைப்படுத்துகிறார்கள்.